கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் கூடைப்பந்தாட்டத்தில் தமிழ்நாடு மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மகளிர் அணி தலைவர் மற்றும் பயிற்சியாளரோடு நமது செய்தியாளர் பிரவீன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கூடைப்பந்தாட்டத்தில் மகளிர் பிரிவில் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்றதோடு தங்கம் வென்றுள்ளது. எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப த்ரில்லாக நடந்த இந்த போட்டியில் சிறப்பான வெற்றி பெற்றிருக்காங்க. அணியினுடைய பயிற்சியாளர் முத்துக்குமாரசாமி அவர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்டையும் பேசலாம். சார், பயங்கரமான குரூஷியலாக போன மேட்ச், இந்த என்டையர் டோர்னமெண்ட்டு, இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? என்டையர் டோர்னமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. க்ரூஷியல் போன மேட்ச்சில் ஒரு சின்ன பேட்டர்ன் ஆஃப் டிஃபென்ஸ் சேஞ்ச் பண்ணனால எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருந்துச்சு. பிளேயர்ஸோட சப்போர்ட், பிளேயர்ஸோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு லீட் போகிறதுக்கு. தென் அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் இப்போ அவங்க லீடு போயிருந்தாலும் 22-40 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து பயங்கர ஒரு கம்பேக் கொடுத்தோம். அந்த டைமில் ஆஸ் அ கோச்சாக உங்களுக்கு எந்தளவுக்கு அங்கே நர்வஸாக இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு மந்த்ரா சொன்னீங்க அவங்களுக்கு? நர்வஸ்ன்றது இல்லை, கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பிளேயர்ஸ் மேலே. அவங்க லீடை கேட்ச் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பேட்டர்ன் ஆஃப் டிஃபென்ஸ் மாற்றினால அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அதிகமானனால லீடை பிடிச்சி வின் பண்ணிடுவாங்க. அணியினுடைய தலைவர் அரிமா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த மேட்சோட எந்த அளவுக்கு நீங்கள் இவங்களை கைட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக கைட் பண்ணுற அளவுக்கு இல்லை, எல்லாருமே ஆக்சுவலாக எல்லாமே மெச்சோர்டான பிளேயர்ஸ் தான். ஸோ எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே டைட்டாக போயிட்டு இருந்தது. அப்போது கொஞ்சம் டவுன் ஆகிறப்போ எல்லாருமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. அஸ் அ கேப்டன் நான் தான் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணோம். பட் ஜூனியர்ஸ்லேருந்து எல்லாருமே என்ன தான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ப்ரெஷர் ஆகிற மூமெண்ட்டே இல்லை. கோச்சஸ் அவங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போதே அவ்வளோ நர்வஸ் இருக்கும். அந்த 22-40 அப்படிங்கிற இடத்துலருந்து நம்ம பெரிய கம்பேக் கொடுத்துருந்தோம். அந்த 22 அவங்க வந்து 40 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த சைக்காலஜிக்கலாக எப்படி ஃபீல் பண்ணீங்க? அங்கேருந்து வெளியில் வரதுக்கு எந்த என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் பண்ணீங்க? கேம் பிளான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நாங்கள் மேன் டு மேன் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அது எங்களுக்கு சரியாக கிளிக் ஆகலை, சக்ஸஸ் ஆகாமல் இருந்தது. அந்த ஒரு பொண்ணு மட்டும் ஸ்கோரிங் மாதிரி ஆகிட்டு இருந்தது. தென் செகண்ட் ஆஃப் நாங்கள் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனோடனே அது அப்படியே எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் மேலே ஆடிட்டு இருந்தோம், ரெண்டு பேர் ரொம்ப நல்லா டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்கோர் ஃபுல்லாமே நாங்கள் ஃபாஸ்ட் பிரேக்லேயே மேட்ச் முடிச்சிட்டோம். ஓவரால் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோல்டு ஒன்று அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷம் கழிச்சு வின்னிங் திஸ் அண்ட் வி வின்னிங் திஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி இது நேஷனல்ஸில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழக அணிக்கு தங்கம் என்று கொடுத்து மிகப்பெரிய ஒரு சாதனையும் செய்திருக்கக்கூடிய இவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கும் புதிய தலைமுறை சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.